த ஹிந்து ஆங்கில நாளேட்டுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்துள்ள பேட்டியில், திமுக ஆட்சி அமைந்த பின்னர் 700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்ட மழைநீர் வடிகால் பணிகளால் சென்ற 2015 வெள்ளத்தின் போது பெரும் பாதிப்பை சந்தித்த தியாகராய நகர், அசோக் நகர், அம்பத்தூர், வளசரவாக்கம், ஆலந்தூர், புளியந்தோப்பு போன்ற பல பகுதிகளில் தற்போது பாதிப்பு பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேபோல் சென்னையின் வடபகுதியில் உள்ள கொசஸ்தலையாறு வடிநிலப்பகுதி மற்றும் கோவளம் வடிநிலப்பகுதி மேற்கொள்ளப்படும் பணிகள் முழுமையாக முடிவடையும் போது சென்னையில் வெள்ளத்தின் தாக்கம் பெருமளவு குறைக்கப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தென் சென்னை பகுதிகளில் ஏற்படும் மழை வெள்ள பாதிப்புகளை குறைப்பதில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் பங்கு மிகவும் இன்றியமையாதது என்று கூறியுள்ள அவர், பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றியுள்ள பகுதிகளின் பயன்பாடு குறித்து நிச்சயமாக மறு ஆய்வு செய்யப்படும் என்றும், இந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்கவும் விரிவுபடுத்தவும் வனத்துறை ஏற்கனவே நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை பெருநகரத்திற்கான 3வது முழுமை திட்டம் தற்போது தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த முழுமை திட்டத்தில் வெள்ள தடுப்பிற்கான திட்டங்கள் உறுதி செய்யப்பட்டு ஓராண்டு காலத்திற்குள் அது வெளியிடப்படும். இந்த 3வது முழுமை திட்டத்தில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மற்றும் சென்னையில் உள்ள நீர்நிலைகளை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ள பாதிப்புகளை குறைப்பதற்கான அம்சங்கள் இடம்பெறும். சென்னையையும் அதனை சுற்றியுள்ள நீர்நிலைகளையும் சதுப்பு நிலங்களையும் மேம்படுத்தி வெள்ள பாதிப்புகளை குறைத்து ஒரு நிலைக்கத்தக்க திட்டமிட்ட வளர்ச்சியை மேற்கொள்வதற்கு இந்த 3வது முழுமை திட்டம் நிச்சயம் வழிவகுக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி அமைந்த பின்னர் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றம், மழைநீர் வடிகால் மற்றும் கால்வாய் பணிகளால் பெரிய அளவு பாதிப்பு தவிர்க்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை பெருக பெருக நகரம் விரிவடைய விரிவடைய எங்களது திட்டமிடுதல்களும் விரிவடையும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். திருப்புகழ் கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பல திட்டங்களை ஏற்கனவே செயல்படுத்தி வருகிறது, இன்னும் செயல்படுத்த உள்ளது. திருப்புகழ் கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் அரசால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அத்திட்டங்களின் தற்போதைய நிலை ஆகியவற்றை தொகுத்து விரைவில் அரசு பொதுவெளியில் வெளியிடும். என்னை பொறுத்தவரை இந்த அரசு ஒரு நேர்மையான, வெளிப்படையான, ஒளிவு மறைவற்ற வகையில் செயல்படும் அரசு. இந்த 2.5 ஆண்டுகளில் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் எடுக்கப்பட்ட வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள், அதற்கான செலவினம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் அரசு வெகு விரைவில் பொதுமக்களின் தகவலுக்காக வெளியிடும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார்.